தனி மிளகா தூள் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். தனி மிளகா ஆரம்பிச்சுட்டு சல்மா அந்த பாதி சாப்பிட்டு வந்துருனே பா. காரணம் அந்த நண்டு குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங், அந்த மாதிரி இருக்கு. என் மனசுக்கு ஏது சரியான பட்டன் படுறத டக்குன்னு செய்யறேன். இன்னைக்கு இப்படி இருப்பாரு நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஹே ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இப்போ என்ன ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஜோலோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். இதை நான் யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் வந்து எல்லாருமே இதை சாப்பிட்டு ஆவு அப்படின்றாங்க. இதில் என்ன அந்த அளவுக்கு காரம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். இது என்னோட சேலஞ்ச் பண்ணுறது யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு பர்சன் தான் வரேன்னு சொன்னார். அவர் யாருமே உங்கள்கிட்ட காட்டுறேன், ஏற்கனவே நிறைய வீடியோன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நான் ஒரு மூணு நாலு நாளாக கையில் வச்சு சுற்றிட்டுருக்கேன். இதை நான் அன்பாக்ஸும் பண்ணல இன்னும். ஸோ இப்போ தான் நான் இதை பிரிச்சே பார்க்க போகிறேன். இதுக்குள்ளே எப்படி இருக்க போகுது, இது எத்தனை சிப்ஸ் இருக்கும், ஒன்று தான் இருக்குமா, எந்த ஷேப்பில் இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. நான் வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ தான் நேரில் நான் அதை பார்க்குறேன். இதை நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணல. ஸோ அன்பாக்ஸ் முதல்ல பண்ணிடுவோம். உங்களுக்கு பண்ணிப்போம். உள்ளே ஒன்றுமே இல்லை. இதுதான் அந்த சிப்ஸ். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். வார்னிங்லாம் போட்டிருக்கு. பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறாரு, அவர் ஏற்கனவே சொன்னார் இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் இதை ட்ரை பண்ண போகிறேன். ஒன் பிளாக் டெட்லி சிப்ஸ் இன்சைடு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நம்ம ஸ்பாட்டுக்கு போய்டுவோம் உட்காந்து. இது இதுக்கு நான் என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா, வந்து மில்க் ஷேக் வாங்கி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா என் கூட சேலஞ்ச் பண்ண போகிற பையன் வந்து இது பெருசாலாம் இருக்காது, எனக்கு இது கூட வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் இருந்தாலும் அதுவுமே வாங்கிட்டேன். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம். என்ன ஃப்ளேவர் இருக்குல்ல இதில் வந்து டூ யூ டேர் அப்படின்னு போட்டிருக்கேன். சாப்பிடணும் பெரிய நினைக்கிறேன். உள்ள நொறுங்கல நல்லா தான் இருக்கு. ஸோ இதுதான் இவங்களுக்கே ஓவரா இல்லை. ஏதோ டிவி வாங்கின மாதிரி கேட்லாகவும் கொடுத்துருக்காங்க, என்ன கதைன்னு தெரியல. இதை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். வாசம் அசத்தலாம் இருக்கு, கண்ணுக்குல தெரிச்சிருக்கு. இது சிப்ஸ் மாதிரி இல்லடா. ஐயோ, இப்போ க்ளோஸ் அப்பில் காட்டேன், எவ்வளோ பிளாக்காக இருக்குது அப்படின்னு. என்னடா இது, எக்ஸ்பைரி ஆனதா? எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கா? தனி மிளகா தூள் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். தனி சாவடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால இதை நான் பாதி பாதி ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸ்கேல் எடுத்துருவா சொல்லுமா? வந்து பிளாக்காக இருக்குது. நான் என்ன மாதிரி தகரத்தில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது கலரு. இது வந்து அந்த பையனுக்காக நான் எடுத்து வச்சிடுறேன். இந்த ஈக்குவலாக கடிச்சிட்டே ஸ்டார்ட் பண்ணல. ஈக்குவலாக தான் இருக்குது ரெண்டு பேருக்கு. ஆக்சுவலாக நண்பர்களே, இப்பயே வந்து நண்பர்களே ஆரம்பிச்சிருச்சு. நான் இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். மாசா இருக்கு. ரெடி பண்ணிடுவா. ஓப்பன் பண்ணாலும் மூஞ்செல்லாம் ஏறி நம்ம ஃபீல் வருது.
நான் முதல்ல வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிடுறேன். இதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு, ஏன்னா எல்லாருமே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் வைக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் இதில் யார் கடைசியாக தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின்னு. இவன் ஒரு வேளை வின் ஆகிட்டான் அப்படின்னா இவன் நைட்டு இவன் என்ன கேட்குறானோ நான் ட்ரீட் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து ஆக்சுவலாக எனக்கு அல்சர் வேறு இருக்குது, நான் இதை இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன், காரமே அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸோ உனக்கு ஏதாவது இருக்கா, அல்சர் இந்த மாதிரி தான் இருக்கா? எல்லாமே இருக்குது, கடன் தான் இருக்குது. ஒரு 5 லட்சம் ரூபா கொடுக்குறதுனா சொல்லு. 5 லட்சம் ரூபா கடன் இருக்கான், நம்ம கீழே ஃபைதா இல்லை, மாஃபி ஃபைதா. ஓகே, நம்ம ஆரம்பிச்சிடுவோமா? பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட், 1 2 3. ஒன்றும் தெரில, ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாது. அவங்க சொன்னது சாப்பிட சாப்பிட தான் வந்து காரம் அதிகமாகும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அந்த அளவுக்கு தெரியலல்ல, இப்போதான் லைட்டா இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. தீம் நல்லா இருக்கு, இன்னொரு சிப்ஸ் தான் வரும். இதோ இருக்கு பாரு. லாக்கு லைட்டா உரைக்குது. அதுக்கப்புறம்
ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தோணுது. கேட்கறது கிடைக்காது. இவன் குடிச்சிட்டானா நான் உனக்கு ட்ரீட் வைக்க முடியும் தோணுது. இவன் கொடுக்க மாட்டான் நைட்டுக்கு. நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இந்த பீஸும் இருக்கு, ரொம்ப சாப்பிட்டுலாமா? சரி ஓகே. ஏன்னா ஈக்குவல் ஷேரிங்கிறதுனால கரெக்டாக இருக்கு, முடிச்சிடலாம். ஒருவேளை ஒரு சிப்ஸ் சாப்பிட்ருந்தா மேபி அதோட காரம் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. நான் பார்த்த முக்கால்வாசி வீடியோவில் வந்து எல்லாமே பாதி பாதி சிப்ஸாக சாப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. லைக் பெட்டர் தான். நான் அது எல்லாருமே சொன்ன மாதிரி ஆகும்னு மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாகவே இருந்துச்சு. நார்மலாக நம்ம அதிகமாக வந்து இந்த கோழி குழம்புலாம் வந்து அதிகமாக காரம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. தவிர அதோட டபுள் மடங்கு இருந்துச்சு அவ்வளோதான். மற்றபடி ஜோலோ சிப்ஸ் இல்லை வேஸ்ட் சிப்ஸ். எனக்கு வந்து ஸ்டொமக் வந்து லைட்டாக பெயினாக இருக்குது. உனக்கு ஏதாவது இருக்கா? அந்த நான் சொன்ன மாதிரி அந்த தொண்டையில் இருந்த காரம் லைட்டாக இறங்கி ஃபேஸை பார்த்தா தெரியும். என் ஃபேஸ் ஆக்சுவலாக ஸ்வெட்டிங் அதிகமாகிடுச்சு. எனக்கு சும்மாவே ஸ்வெட்டிங் ஆகும். ரெண்டு பேருக்குமே ஓவர் ஆகிடுச்சு. இவன் எப்போ ஜூஸ் குடிக்கிறானோ அப்போ தான் நானும் குடிப்பேன்னு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆக்சுவலாக இதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, இதோட ரேட்டு வந்து 200 தான் வந்துச்சு. இது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இதெல்லாம் எதாவது சொன்னாங்க, இவன் சொன்ன மாதிரி உங்களுக்கு கடைசி வார்த்தை எதாவது சொல்ல ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்புறம் வந்து சொல்லி விரும்புகிறோம், கடைசியாக என்ன சொல்லணும் அப்படி விரும்புகிறோம்னா, இதை யாரும் சாப்பிடாதீங்க, அந்தளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். 5 ரூபா சிப்ஸ் பாக்கிட்டாங்கன்னா எவ்வளோ வரும் தெரியும், நிறையா வரும். ஸோ நீங்கள் 200 அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், நிறையாவும் இருக்கும். 200 ஒரே சிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, பில்டப்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அது அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, இதில் ஆக்சுவலாக நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ஜூஸ் குடிச்சிடேன் ஸ்டார், ரெண்டு பேரும் சேர்ந்தே குடிச்சிடலாம். பிகாஸ் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த உரப்பு காரணம் தெரியல, நாங்கள் வந்து சரி நார்மலாக குடிக்கலான்றோம். நாங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி குடிச்சிடலாம் அப்படின்றோம். சேஸ்டா நிறைய வீடியோவில் நான் பார்த்தேன். இதை குடித்த உடனே ஆ ஊ ஆச்சு பிடிச்சிருந்தாங்க. எனக்கு பெருசாக உண்மையிலேயே சொல்கிறேன், சத்தியமாக ஒன்றுமே தெரியல, உரைக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேர் நினைச்சோம். பட் ஆனால் அது டேர் கிடையாது. அதாவது இதோட ஃபீட்பேக் என்ன, இது உரப்பாக இருக்கா உண்மையிலே இல்லை உரப்பு இல்லையா, இதை பற்றின டீட்டெயில் தான் அது. இது எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். அதுக்கு நான் நினச்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே தான். இதுக்கு மேலே இதை பற்றி யாராவது வீடியோ போட்டாங்க அப்படின்னா வந்து அது நம்பாதீங்க, உரைக்குது. பட் ஆனால் அந்த அளவுக்குலாம் பெருசாக உரப்பு இல்லை. அதுக்கப்புறம் இதை பற்றி யாராவது வீடியோ போட்டாங்கன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கல்வி கொடுத்துங்க. எங்கள் கமெண்டில் இல்லை, அவங்க கமெண்டில் அதில் இருக்குமே. இது வெயிட்டே வந்து 5 கிராம் தான் போட்டிருக்காங்க, வெறும் 5 கிராம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இது வந்து 200 கொடுத்து இதை வாங்கி சுத்தமாக நான் ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த பையன் சொன்ன மாதிரி 200 நீங்கள் வந்து சிப்ஸ் பாக்கெட் வாங்கிடலாம், 5 ரூபா சிப்ஸ் பாக்கெட் வாங்கினீங்கன்னா 400 சிப்ஸ் பாக்கெட் வரும், அழகாக வாங்கி சாப்பிட்லாம். ஒரு கிலோ பூரி வாங்கிக்கலாம். ஆ ஓகே. இது வந்து நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. உண்மையிலே ஏகப்பட்ட பேர் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆச்சு பூச்சி அப்படி இப்படி ஆகும்னாங்க இருந்துச்சு. பட் ஆனால் இந்த அளவுக்கு அவங்க சொன்ன அளவுக்கு பெருசாலாம் இல்லை. நான் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பலாம் நான் ஜூஸ்லாம் வாங்கலை, நான் வாங்கினான்னு சொன்னால் அவன் வேணான்னு சொல்லிட்டான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அல்சர் இருக்குங்கிறதுலாம் லைட்டாக வந்து பெயின் இருக்குது, ஸ்டொமக் பெயின். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இது 200 ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒர்த்தில்னு சொல்லுவேன். தயவு செஞ்சு இதை வாங்காதீங்க. மேபி அவங்க ரெண்டு பேர் வந்து ரெண்டு சிப்ஸு, ஐ மீன் ஒரு ஆள் ஒரு சிப்ஸ் சாப்பிட்டதுனால வந்து அவங்களுக்கு வந்து பெருசாக தெரிஞ்சிருக்கலாம். அப்பயுமே அதிகபட்சம் எங்களோட ஒரு 2 கூட இருந்திருக்கும் உரப்பு, அவ்வளோதான், மற்றபடி பெருசாலாம் இருக்காது. ஸோ எனக்கு ஸ்வெட்டிங் ஆனது தான் மிச்சம். நான் இது வந்து ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இதை பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போட்டாச்சு போட்டாச்சு.